மனசாட்சிப்படி மக்கள் பணியாற்றுவதால் போராட்டங்கள் குறித்து கவலை இல்லை என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். புதுவை ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், புதுவை சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற சுகாதார திருவிழாவில் 4000 பேர் முழு உடல் பரிசோதனை செய்துள்ளனர். இதில் 150 பேர் உடல் உறுப்பு தான உறுதிமொழி பத்திரம் அளித்தனர். 800 பேருக்கு கண் பரிசோதனையும் அதில் 200 பேருக்கு கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இருவருக்கு இருதய பாதிப்புக்கான உயர் ரக சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. ஜிப்மரில் புதிதாக கட்டண மருத்துவ பரிசோதனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்பட்டது. ஜிப்மருக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகளாக எம்பிக்கள் உள்ளிட்டோர் ஜிப்மர் இயக்குநரை சந்தித்து கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். ஆர்ப்பாட்டம் என கூறி நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றுதான் கூறினேன். ஆளுநர் கருத்து தெரிவித்தால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கூறுகிறார்கள். மனசாட்சிப்படி மக்கள் பணியாற்றுவதால் போராட்டம் குறித்து கவலை இல்லை. தெலுங்கானாவுக்கு என்னை விமானத்தில் அனுப்பி வைப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுவது சரியல்ல. கொரோனா காலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு நான் சென்றதைப் போல எம்பிக்கள் வந்தார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழக எம்பிகளுக்கு ஜிப்மரில் என்ன வேலை என நான் கேட்கவில்லை. ஜிப்மரில் மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க மக்கள் மருந்தகம் அமைக்கப்படும். அங்கு ஸ்கேன் எடுப்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஜிப்மருக்கான நிதியை அந்த நிர்வாகமே ஏற்படுத்தும் முறை செயல்படுத்தப்படவில்லை. அரசு அலுவலகங்களில் விசாக்கா குழு அமைக்கப்படும் என்றார் தமிழிசை சவுந்தரராஜன்.